ஹிட்லர் இன்னும் இறந்துவிடவில்லை. மோடி வடிவில் நடமாடி கொண்டிருக்கிறார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சு. நெல்லிக்காய் போல் சிதறி கிடந்த 28 கட்சிகளை ஒன்றிணைந்த மோடிக்கு சிம்ம சொப்பனமாக ஸ்டாலின் திகழ்கிறார் அமைச்சர் பெரிய கருப்பன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பம்ப் செட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு மின்சாரத்தை 1 பைசா குறைக்க போராடிய விவசாயிகளுக்கு குறைக்காமல் இருந்தவர்கள் தான் எம்ஜிஆர். ஆனால் அவரை வள்ளல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்றெல்லாம் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் எல்லோருக்கும் எல்லாம் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மானாமதுரை நகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பங்கேற்று பேசினார். அப்போது பாஜக தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றினாரோ இல்லையோ, தமிழக பாரதிய ஜனதா தலைவரா ஆனா பிறகு சமூக விரோத காரியங்களில் ஈடுபட்டு முத்திரை பெற்ற குற்றவாளிகள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கின்ற வேலையில் செய்து கொண்டிருக்கிறார் என்றார். மேலும் ஜனநாயகத்தின் போர்வையில் சர்வாதிகார ஆட்சியை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்றும் ஈடி வருமான வரித்துறை போன்றவர்கள் வைத்து நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கின்றனர். நெருக்கடி காலங்களை சந்தித்த இயக்கம்தான் திமுக என்றும் அழிப்போம் ஒழிப்போம் என்பதெல்லாம் அரசியல்வாதி பல பொறுப்புகளை வைத்தவர் வாயில் இதெல்லாம் வரக்கூடாது என்றும் இது மிகப்பெரிய ஆபத்தை இந்தியா அழைத்து செல்வதற்கு அர்த்தம் என்றார். ஹிட்லர் இன்னும் கட்டவில்லை, மோடி வடிவில் நடமாடி கொண்டிருக்கிறார். ஹிட்லரை வீழ்த்தியது போல் இந்திய மக்கள் மோடியை வீழ்த்துவார்கள் என்றார். நெல்லிக்காய் போல் சிதறி கிடந்த 28 கட்சிகளை ஒன்றிணைந்து மோடிக்கு சிம்ம சொப்பனமாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளங்கி வருகிறார் என்றார். விவசாயிகளின் தோழனாக கலைஞர் இறந்து உள்ளார். மேலும் இந்திய துணை கண்டத்தில் முதன் முதலாக பம்பு செட்டு இலவசமாக மின்சார திட்டத்தை கொடுத்தவர் கலைஞர் என்றும் மறைந்தவர்களை பற்றி பேசுவது நாகரிகமாக இருக்காது என்பார்கள். எம்ஜிஆரை பொறுத்தவரை சொல்வார்கள் வாரிவள்ளல் என்பார்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த் கரங்கள் என்றும் எல்லாம் கூறுவார்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சியில் விவசாயிகள் பயன்படுத்திய பம்பு செட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 7 பைசாவோ 8 பைசாவோ இருந்தது. அதனை 1 பைசா குறைக்க போராடினார்கள் விவசாயிகள். போராட்டம் எல்லாம் செய்தார்கள். பல இடங்களில் துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது. வள்ளல் என்று சொன்ன எம்ஜிஆர் 1 பைசா கூட குறைக்கவில்லை என்றும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில் 1 பைசா குறைக்க போராடினார்கள் விவசாயிகள். ஆனால் கலைஞர் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தப்படும் பம்பு செட்டுக்கு இலவசம் என மின்சாரத்தை பயன்படுத்துங்கள் என்றாரே, அவர்தான் விவசாயிகளின் தோழன் என்றார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சு. அண்ணாமலை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவே இருக்கிறார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் கர்நாடகாவிலிருந்து சட்ட ஒழுங்குகளை காப்பாற்றினாரோ இல்லையோ, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு சமூக விரோத காரியங்களில் ஈடுபட்டு முத்துரை குற்றப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்க்கின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆக முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் கேடு விளைக்கின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிரட்டல்கள் உருட்டல்கள் மூலமாக இந்த இயக்கத்தை, அதே போல அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேரவிடாமல் தடுத்துவிட நிலைக்கண்டத்தில் முதன் முதல்ல இலவச மின்சாரத்தை தமிழ்நாட்டு விவசாய பெருமுடி மக்கள் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுகளுக்கு கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதன் பிறகு பிற மாநிலங்கள் எல்லாம் அதை பின்பற்ற தொடங்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் மறைந்தவர்களை பற்றி பேசுவது நாகரிகமாக இருப்பாது இருக்காது என்பார்கள். எம்ஜிஆரை பொறுத்தவரையில் சொல்வார்கள் பாரி வல்லல் என்பார்கள், கொடுத்து கொடுத்து சிறந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கு விவசாய பெருமுடி மக்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுக்கான மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு 7 காசு 8 காசு இருந்துச்சு. அதில் 1 பைசாவை குறைக்க வேண்டும் என்று போராடினார்கள். நாராயணசாமி நாயுடு தலைமையில் தமிழ்நாட்டில் விவசாய சங்கம் மிக வலுவான போராட்டங்களை எல்லாம் நடத்தி, ஆனால் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வல்லல் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட அந்த எம்ஜிஆர் அவர்கள் தரவே இல்லை, 1 பைசாவை குறைக்கல. பல இடங்களில் துப்பாக்கி சூடு நடந்தது. 8க்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் அந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு வாகைக்குளம் போன்ற இடங்களில் பலியானார்கள் என்பது வரலாறு. ஆனால் தட்டுங்கள் திறக்கப்படும், கேடுங்கள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்றாங்களே, கேட்காமலே கொடுக்கிற அரசு இந்த அரசு என்பதற்கு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் போராடினாங்க. ஆட்சி மாற்றம் வந்தது, கலைஞர் இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்தார். வந்தவுடன் தட்டாமலும் கேட்காமலும் அதை
இனி விவசாய பெருமடி மக்கள் ஒரு பைசா மின்சாரத்திற்கு யூனிட்டுக்கு குறைக்க வேண்டும் என்று போராடினீர்கள். இனி நீங்கள் பயன்படுத்துகிற மின்சாரம் எவ்வளவு வேணாலும் பம்பு செட்டுக்கு பயன்படுத்துங்கள், ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை என்று அறிவித்தாரே அவர்தான் இன்றைக்கு விவசாய பெருமடி மக்களுடைய தோழர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். நெல்லிக்காய்களைப் போல் சிதறி கிடந்த அந்த அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து 37 லட்சம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 28 கட்சிகளையும் ஒன்று சேர்த்து இன்றைக்கு மோடிக்கு சும்மா சொப்பனமாக இன்றைக்கு அண்ணன் தனபதி அவர்கள் வழங்குகிறார். அதனுடைய